ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அனதர் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் எனர்ஜி அண்ட் பவர் சிக்னல். இப்போ கொடுத்துருக்க சிக்னல் வந்து எனர்ஜி சிக்னலா இல்லை பவர் சிக்னலான்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஏ இ பவர் ஜே ஒமேகா டி. நீங்கள் எக்ஸ்போனன்ஷியல் டேர்மை பார்த்ததும் பயந்துட வேணாம், ரொம்ப சிம்பிளான லாஜிக். எக்ஸ்போனன்ஷியல் டேர்மை இந்த எக்ஸ் ஆஃப் டிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு எனர்ஜி கால்குலேட் பண்ணும்போது என்ன வரும்னா, மைனஸ் சி டு டி மாடுலஸ் ஆஃப் ஏ இ பவர் ஜே ஒமேகா நாட் டி ஹோல் ஸ்கொயர் டிடி. எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம் இமேஜினரியில் இருந்துச்சு, அதை ஸ்கொயர் பண்ணி மாடுலஸ் எடுத்தீங்கன்னா அந்த டேர்முக்கு உங்களுக்கு என்ன தான் வரும், ஒன் தான் வரும். ஸோ எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இமேஜினரியில் இருந்துச்சுன்னா ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன தான் வரும், மாடுலஸ் எடுக்கும்போது ஒன்று தான் வரும். ஸோ வெரி சிம்பிள், இந்த டேர்முக்கு பதிலாக ஒன் போட்டுக்கிங்க, ஏவை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், ஏ வரும் டி டி மைனஸ் டி டு டி லிமிட் டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இப்போ டீயோட லிமிட்டை நான் இந்த இன்டகிரேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி ஏ ஸ்கொயரை காமனாக எடுத்துருங்க. இந்த டிடி இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும், டி. இந்த டிடிஏ இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும், டி. ஸோ டி அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டி, லோயர் லிமிட் மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இந்த டைம் என்ன வந்துடும், லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் இன்ஃபினிட்டி ஆயிரமா, இன்ஃபினிட்டி இன்டு எனி இன்ஃபினிட்டியை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இன்ஃபினிட்டி இன்டு எனி வேல்யூ இன்ஃபினிட்டி. ஸோ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இன்ஃபைனைட். இப்போ எனர்ஜி வந்து இன்ஃபைனைட்டாக இருக்குது, பவர் வந்து என்னவாக இருக்கணும், ஜீரோவாக இருக்கணும்னு தான் நீங்கள் கெஸ் பண்ணுவீங்க. பட் பவர் என்ன வேல்யூ இருக்குன்றத பாருங்கள். பவர் P இஸ் ஈக்குவல் டு லிமிட் டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் பை டூ டி மைனஸ் சி டூ டி மாட்லஸ் எக்ஸ் ஆஃப் டி ஸ்கொயர் இன்டூ டிடி. ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னென்னா, ஒன் பை டூ டீன்ற டேர்ம் இந்த இடத்துல வரும், எனர்ஜிக்கும் பவருக்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஸோ P இஸ் ஈக்குவல் டு லிமிட் டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் பை டூ டி மைனஸ் சி டூ டி எக்ஸ் ஆஃப் டி, எக்ஸ் ஆஃப் டி ஏ இ பவர் ஜே ஒமேகா நாட் டி ஹோல் ஸ்கொயர் டிடி. ஸோ இந்த மாடுல ஸ்கொயர் எடுத்தால் அந்த டேர்ம் என்ன ஆயிரும், ஒன் ஆயிரும். மைனஸ் டி டூ டி டிடி ஒன் பை டூ டி லிமிட் டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி பி. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் வருதா, இப்போ ஏவை காமனாக எடுத்துக்கோங்க ஏ ஸ்கொயரை, டிடி இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும், டி அப்பர் லிமிட் டி மைனஸ் டி லோயர் லிமிட் மைனஸ் டி. ஸோ ஒன் பை டூ டி லிமிட் டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இருக்கா. இப்போ இந்த அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் டி மைனஸ் மைனஸ் ஆஃப் டி அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ இது என்ன வரும், டூ டின்னு வருமாமா, ஒன் பை டூ டி லிமிட் டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ லிமிட் டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் பை டூ டி ஏ ஸ்கொயர் டூ டி டூ டி கேன்சல் ஆயிருமா. இப்போ இங்கே என்ன வரும் வேல்யூ, ஏ ஸ்கொயர். அப்போ பவரோட வேல்யூ என்ன வருது, ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்ன்றது ஒரு ஃபைனைட் வேல்யூஸ். இப்போ பவர் ஃபைனைட், எனர்ஜி இன்ஃபைனைட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சிக்னல் என்ன சிக்னல்மா, பவர் சிக்னல். பிகாஸ் பவர் ஃபைனைட், எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இன்ஃபைனைட். ஹென்ஸ் த கிவன் சிக்னல் ஏ இ பவர் ஜே ஒமேகா நாட்டின்ற சிக்னல் என்னது உங்களுக்கு, பவர் சிக்னல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து எனர்ஜி பவர் பேஸ் பண்ணி யூனிவர்சிட்டியில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமாக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.